சொல்லுங்க, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அந்த நர்வஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கு, பட் அது என்னானாலும் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது தமிழ் இண்டஸ்ட்ரியில தான். பாரதி ராஜா சார் மூலமாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரா சார், அப்புறம் பருத்தி வீரன் வந்தது, அப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன், வேறு லாங்குவேஜஸில் பண்ணேன். எஸ், அந்த நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா. நம்ம ஸ்டார்ட் பண்ண படம் என்னானாலும் எந்த மொழியாக இருந்தாலும் படம் படம் தான் இல்லையா. பட் எஸ், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு DR 56 அண்ட் வேற ஒரு படம் கூட பண்ணிட்டுருக்கேன், கால் கொட்டேஷன் கேங். அதுவும் முடிஞ்சிச்சு, அதுவும் தமிழில் தான். நாங்கள் ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழில் தான் ஷூட் பண்ணோம், பட் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, பேன் இண்டியன் ஃபிலிம், பேன் இண்டியன் ஃபிலிம்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டச் வுட், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. கேளுங்க கேளுங்க. எனக்கு எனக்கா எனக்கு கேட்குறீங்களா? சார், தட்டி கேட்க முடியுமா முடியாதா அது தெரியாது சார். பட் நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், தட் இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் நடந்துட்டுருக்கு சார். ஸோ பாருங்கள், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் இல்லையா. அப்படின்னா வித்தியாசமாக பண்ணுறீங்கன்னா நம்ம சைட்லேருந்து முயற்சி பண்ணோம் இல்லையா சார். எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அவ்வளோ முயற்சி நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் ஆண்டு வந்தால் பார்த்துப்பா. வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் தான் சார் இது. இது ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் அண்ட் இன்னொரு கொட்டேஷன் கேங்னு சொல்லி இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் சார். அது டப்பிங் முடிஞ்சிச்சு, கூடி சீக்கிரம் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். தமிழ் கன்னடம் ரெண்டுலையுமே தனித்தனியாக படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. சார், நான் எதுக்கு ரொம்ப பேசலைன்னா, எனக்கு லாங்குவேஜ் வந்து மிக்ஸ் பண்ணி பேச பிடிக்காது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்தப்போ கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி பேசலான்னு தான் நான் பேசலை. 56 என்னென்னா, ஹீரோக்கு வந்து எவ்ரி 56 மினிட்ஸ்க்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். அதுதான் கான்செப்ட். டிஆர் எதுக்கு நாம டாக்டர்னு ஃபுல் ஃபார்மில் போடலன்னா, அது வந்து கிளைமேக்ஸில் தெரியும் என்ன டிஆர் என்ன 56 என்ன. அதனால தான் அது செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். வேறு யாராவது கேட்குறீங்களா? ப்ரெஸ் மீட் முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது மேடம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எஸ், சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் சாருலதா என்னோட லாஸ்ட் படம் தமிழில். டைரெக்டாக இப்போது ஒரு DR 56 மாதிரி ஒரு படம் டைரெக்டாக என் தமிழில் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மறுபடியும் உங்கள் முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ராஜேஷ் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டைரக்டர் என் வீட்டுக்கு வந்து, அவர் மட்டும் இல்லை பிரவீன், எல்லாருமே வீட்டுக்கு வந்து என் கதையை சொல்லும்போதே நான் ஒரே கண்டிஷன் தான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ராஜேஷ் அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கே நான் obviously thank you so much, because I'm also part of the team. Shrikant, the executive producer, enda vidathilum oru korchal illama romba comfortable la ellarume paathu ungalku enna theva, shooting ku enna theva adu mattum correct ah seri inda edathukku namak idu theva idu theva. Praveen also obviously ellarume avaroda first project madriye enakku nambike varala that idu avaroda first project camera munnadi avaru first time vararu, but paakumbodhu romba arumaiya nadichirukkaru. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாயும் இருக்குது, அதுவும் இட்ஸ் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம். அது யாருமே சொல்லலை அந்த நாயை பற்றி, பட் நான் அதுவும் ஒரு கண்டிஷன் சொன்னார், மேடம் இங்கே இந்த படத்தில் டாக்ஸ் இருக்குது, பிகாஸ் எனக்கு இந்த டாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிக் பிக் அனிமல் லவர். ஸோ அது ஃபஸ்ட் அந்த கண்டிஷன், சரி நான் இப்போவே சைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த படம். அது ஒரு கண்டிஷனில் நான் செகண்ட், தட் வாஸ் மை அதர் கண்டிஷன் ஆக்சுவலி. டாக் இருக்கா சரி, அது கூட நடிக்கணுமா, நான் ரெடி.
பட் அதுவும் ஆக்சுவலி இந்த படத்தில் இட்ஸ் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது இல்லாமல் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா ஜாஸ்தி யாருமே சொல்லலை, பட் இட்ஸ் அ டேக் ஆன் த மெடிக்கல் மாஃபியா தட் இஸ் ஹேப்பனிங் டுடே. அண்ட் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம போய் 99% எல்லாமே சரியாயிருக்கும். எஸ் ஐம் நாட் சேயிங் நோ, பட் ஒரு அண்டர்லைன் ஒரு 1% அது வந்து என்ன நடக்கிறது அது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம இந்த படத்தில் இந்த படம் மூலமாக நம்ம வி ட்ரைங் டு ஷோ வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் நீங்கள் ட்ரெய்லரும் பார்த்தீங்க, இதில் இட்ஸ் செட் தட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரிஸ். அது ஒரு கதை எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறது, ஸோ அது வந்து இவங்க ஒரு கதையாக எடுத்து வி ட்ரைங் டு ப்ரெசென்ட் இட் டு யூ. ஸோ அதுக்கு அந்த ஐடியாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் சச் அ மெசேஜ் டு தி ஆடியன்ஸ். அது இல்லாமல் பாலாஜி சார் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் ஃபார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எஸ் ஐ வில் டேக் இட் ஃபார்வர்டுன்னு சொல்லி இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எஸ்பெஷலி ஃபார் தமிழ் அண்ட் தெலுங்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் த கான்ஃபிடென்ஸ் இன் சச் அ ப்ராஜெக்ட், பிகாஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நான் பார்த்தது கிடையாது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் எல்லா என்ன தேவைனா உங்கள் சப்போர்ட் உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் தேவை, பிகாஸ் இந்த மாதிரி படம் வந்ததுன்னா நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வில் ரீச் அவுட் மோர் டு தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.